ஹாய், ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். நாட்டு மக்கள் அனைவரும் சந்தோஷத்தில் ஆடி பாடி மகிழ்ச்சியாக இருக்காங்க. அரசியை அரண்மனைக்கு அழைத்து வர சொல்லி இந்த நாட்டு இளவரசன்னு மக்கள் எல்லார்கிட்டையும் இளவரசனை காட்டுறாங்க. நாட்டு மக்கள் எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இவ்வளோ நாள் குழந்தையே இல்லாமல் இருந்த அரசருக்கு ஒரு இளவரசர் கிடச்சிட்டார்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ராவத்தரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மந்திரிக்கு தண்டனை கொடுக்க நினைக்கிறாரு ராவத்தர். மந்திரியை சிறையில் அடைக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து ராவத்தருக்கு ஒரு ஓலை வருது. அது முகமது இஸ்லாம் எழுதியிருக்காரு. முகமது இஸ்லாம் ஓலையில் என்ன சொன்னாருன்னா, தன்னோட அரண்மனையில் மந்திரியாக வேலை பார்த்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாருங்கிறதுக்காக மந்திரியை அப்படியே விட முடியாது, மந்திரியை மன்னிச்சு மறுபடியும் அரண்மனையில் பணியமர்த்தணும்னு ஓலை அனுப்பியிருந்தார் முகமது இஸ்லாம். தன்னோட மகனுக்கு பெயர் சூட்டுற விழா வைக்கணும்னு அரசி தாய்ராபானும் அரசர் முகமது கிட்ட சொல்கிறாங்க. சரின்னு அரசர் ஏற்பாடு பண்ணுறாரு. எல்லா மன்னரையும் பெயர் சூட்டு விழாவுக்கு வரவழைக்கிறாங்க. நாட்டு மக்களையும் விழாவிற்கு அழைக்கிறாங்க. விழா கோலாகலமாக ஏற்பாடு பண்ணாங்க. இளவரசனுக்கு அரசி தாய்ராபானும் அரசர் முகமது இஸ்லாமும் பெயர் வைக்கிறாங்க, சையத ஆசிக் அப்படின்னு. சையத ஆசிக் இளவரசர் வாழ்க வாழ்கன்னு கோஷம் போடுறாங்க. முகமது இஸ்லாம் அனுப்பிய ஓலையை பார்த்த ராவத்தர் மந்திரியை காவலாளிகளோட அனுப்பி வைக்கிறாரு. முகமது மந்திரிக்கிட்ட, இவ்வளோ நாள் அரசபையில் உன்னோட பணி சிறப்பாக இருந்துச்சு, உன்னோட மதியால் தவறு பண்ணிட்ட, உன்னை மன்னிச்சு இந்த அரசபையில் மறுபடியும் மந்திரியாக இருன்னு முகமது இஸ்லாம் சொல்கிறாரு. மந்திரியும் சரின்னு தன்னோட தப்பை உணர்ந்து மனம் திருந்தி தன்னை நம்பினவங்களை எப்போவும் ஏமாற்றக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. தன்னோட புது பயணத்தை தொடங்குறாரு. யாராக இருந்தாலும் சரி, உங்களை நம்புகிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள எப்பவும் நீங்கள் ஏமாத்தாதீங்க.